நூறு ரூபாயை நீங்கள் தொலைச்சிருக்கீங்களா? இல்லை, நூறு ரூபாயை உங்களுக்கு கிடைச்சிருக்கா? யாராவது ஒருத்தர் தொலைச்ச பணம் உங்களுக்கு கிடைச்சி அதை நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஆக்சுவலாக ஒரு நூறு ரூபாய் என் காலுக்கு பக்கத்தில் கிடந்தது. ஆனால் அங்கே அந்த நூறு ரூபாயை தொலைச்ச நபர் யாருமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறு ரூபாயை நான் எடுத்து வச்சு செலவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த தொலைச்ச நபரை நம்ம தேடலை, அந்த இடத்துல இல்லை. ஆக்சுவலாக இந்த நூறு ரூபாய்க்கும் இந்த சம்பவத்துக்கும் என்னடா இருக்குது, இதுக்கெலாம் எதுக்குடா வீடியோ நீ பண்ணுற அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதில் ஒரு மேட்டர் இருக்குது, நம்ம அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டு இன்றைக்கி இரவு தூங்கும்போது புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்தேன். ஆக்சுவலாக அதுதான் இந்த புத்தகம், ஏழாவது அறிவு. இதை எழுதினவர் பார்த்தீங்கன்னா வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். இந்த புத்தகத்தில் 12வது பக்கத்தை படிச்சுக்கிட்டு வரும்போது இந்த கதையோட இன்றைக்கி எனக்கு நடந்த சம்பவமும் இந்த கதையும் மேட்ச் ஆச்சு. அந்த கதையை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம், சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. கதை என்ன அப்படின்னா, ஒரு ராபி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஒருவேளை ராபி அப்படின்னா முனிவரா இல்லை வேற யாரும் பெரியவரா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஒரு பெரியவர்னு நம்ம வச்சுப்போம். ஒரு பெரியவர் அவர் வீட்டு ஜன்னல்லிருந்து சாலையை பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஒரு இளைஞன் நடந்து வரான். உடனே அந்த இளைஞனை அவர் கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வினா, ஒரு பை உன் கண்ணு முன்னாடி கிடக்குது, அதை நீ எடுக்கிற, திறந்து பார்த்தா உள்ள நிறைய பணம் இருக்கு, அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த இளைஞன் சற்றும் தாமதிக்காமல் உடனே சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பணம் உடனே நான் கண்டுபிடிச்சி உடனே கொடுத்துருவேன், ஏன்னா இது நம்ம பணம் இல்லை, இதை நம்ம வச்சுக்கிறது பாவம் அப்படின்னு சொல்லி வித்தின் செகண்டில் சொல்லிட்டான். உடனே இந்த பெரியவர் வந்து அவனை நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இன்னும் சிறிது நேரத்தில் இரண்டாவது ஒரு இளைஞன் வரான். அந்த இளைஞர்கிட்டையும் இதே கேள்வியை முன்வைக்கிறார். அவன் உடனே என்ன சொல்கிறான்னா, சுற்றி முத்தி நான் பார்ப்பேன், யாருமே இல்லைன்னா இந்த பணத்தை நானே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பெரியவர் அந்த இளைஞனை நீ ஒரு பேராசைக்காரன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மீண்டும் இன்னொரு இளைஞன், மூன்றாவது ஒரு இளைஞன், அவனுக்கிட்டையும் இதே கேள்வியை முன்வைக்கிறார். ஒரு பணப்பை கிடைக்குது, எடுத்து பார்க்குற, நிறைய பணம் இருக்குது, அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அந்த இளைஞன் சிறிது நேரம் யோசிச்சுட்டு, எனக்குள்ள கெட்ட எண்ணம் ஏற்படாமல் இருந்தால் இந்த பணத்தை நான் உரியவரிடம் சரியாக ஒப்படைச்சிருவேன், அது வரைக்கும் நான் இதை நான் வச்சிருப்பேன், அதை தேடி அந்த நபரை தேடி நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அந்த பெரியவர் அவனை சொல்கிறாரு, அந்த இளைஞனை நீ ஒரு யானி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த கதை முடியுது. ஆனால் இந்த கதையில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லோரும் பேசுகிறது ஒன்றா இருக்கும், மனசுக்குள்ளே நினைக்கிறது ஒன்றா இருக்கும். யாரை வேணாலும் சரி, எல்லோரும் நீங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் சிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியான நபர் தான் இருக்கும். உதாரணமாக எடுத்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க எல்லா அரசியல் தலைவர்களோட நோக்கமும் என்ன? இந்தியாவை வல்லரசாக்கணும். எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை வேறு சில தலைவர்களாக இருக்கட்டும், எந்த தலைவராக எடுத்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதை தான் சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வருவாங்க, அப்படி தான் ஜெயிப்பாங்க, அப்படி தான் நடக்கும். ஆனால் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன? மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, இல்லை இந்தியா வல்லரசாக மாறிடுச்சா, என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏதோ ஒரு சூழ்நிலை காரணங்கள் இருக்கலாம், நம்ம அதை தாண்டி வருவோம். இப்போ அந்த பெரியவர் ஏன் அந்த முதல் நபரை முட்டாளினும், ரெண்டாவது நபரை பேராசைக்காரனும், மூணாவது நபரை யானின்னு ஏன் சொன்னார்? அந்த முதல் நபர் மனசுக்குள்ள ஒன்று இருந்திருக்கும், ஆனால் அவர் நம்மளை யாரும் கெட்டவங்கன்னு நினைச்சிடக்கூடாது, அதனால நம்ம இந்த பணத்தை ஒப்படைச்சிருவோம்னு உடனே வித்தின் செகண்டில் சொல்லிடுறார். ரெண்டாவது ஆனவன் பேராசைக்காரன், சமூகத்தை பற்றி எந்த அக்கறையுமே இல்லாமல், எதை பற்றின எந்த சிந்தனையும் இல்லை, இந்த பணம் யார் தொலைச்சா என்ன, வந்தா என்ன, போனா என்ன, அவனுக்கு எந்த அக்கறையும் இல்லை, தனக்கு கிடைச்சிருச்சு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நினைக்கிறான், அதனால அவன் பேராசைக்காரன். ஆனால் மூணாவது நபர் தான், இந்த பணத்தை அந்த நேரத்தில் சூழ்நிலையில் எனக்கு கெட்ட எண்ணம் ஏற்படாமல் இருக்கணும், அதுக்கப்புறம் இறைமையோட ஒரு ஆளுமை கிடைச்சா இது நம்ம சரியான விதத்தில் நான் அதை ஒப்படைச்சிடுறேன்னு சொல்கிறார். அவர் தான் வந்து சரியாகவே நடந்துக்க முடியும். ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்ம கெட்ட எண்ணம் வரக்கூடாதுன்னு எப்போ தோணுதோ அப்போவே நமக்கு நல்ல எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கி இந்த சம்பவம் எனக்கு நடந்ததும், இந்த புத்தகத்தில் படிக்கும்போதும், இந்த கதையை படிக்கும்போதும், நான் பேராசக்காரனா இல்லை முட்டாளா யானியா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து நான் யானியாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நூறு ரூபாய் எடுத்தேன், யாருமே இல்லை, நான் செலவு பண்ணிட்டேன், இதுதான் நடந்திருக்கு. பெருசாக பேராசைன்னு சொல்ல முடியாது, முட்டாள்னு சொல்ல முடியாது, கிடைச்சது செலவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பணத்தை தொலைச்சிருக்கீங்களா? பல செய்திகள் பார்ப்பீங்க. எப்பெல்லாம் செய்தி இந்த செய்தியை பார்ப்பீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு பத்திரிகை செய்தி வரும், ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னோட ஆட்டோவில் 100,000 ரூபாய் பணத்தை தொலைத்தவருக்கு சரியான நபரிடம் ஒப்படைத்தார் அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஒரு பஸ் டிரைவர் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு கடைகளில் இந்த மாதிரி இடங்கள்ல ஏழ்மையான ஒரு சூழல்லையும் அந்த பணத்தை கொண்டு போய் சரியாக ஒப்படைச்சிருப்பாங்க அந்த நபர்கிட்ட, அதாவது லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்திகள் வந்திருக்கும். இவங்கள தான் இறைமை அங்கே ஆளுமை செய்யுது அப்படிங்கிறது இந்த கதையோட புரிதலாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கதை
இது போன்ற இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த புத்தகத்துல. நம்ம இதுக்கு அடுத்தடுத்த பதிவுகளை இந்த புத்தகத்தோட முழு பதிவையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த சம்பவமும் இன்னைக்கு படித்த விஷயமும் எனக்கு மேட்ச் ஆனதுனால உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது மாதிரி நீங்க எங்கேயாவது யாராவது தொலைச்சிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது தொலைச்சது கிடைச்சிருக்கா அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிருங்க. நம்ம மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.